ஹலோ ட்ரூப்ஸ், திஸ் இஸ் தரம். இதே நாள் July 26, 1999, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கார்கில் வர வின் பண்ணோம். நம்ம சகோதர நாடான பாகிஸ்தான்ல இருக்கிற ஆர்மிலாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவுக்குள்ள வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற காஷ்மீரை வந்து தனியா பிடிச்சிட்டு போயிடணும் லடாக்ல இருந்து அப்படின்னு பிளான் பண்ணி இந்தியாவில இருக்க கார்கில்ன்ற ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. நிறைய மலை ஏரியாவா இருக்க இடத்துல வந்து பிடிச்சிட்டு நம்ம இந்த இடத்த கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. இது 1980ஸ்ல இருந்து பல நாளுக்கு இருக்க ஒரு கனவு தான் அவங்களுக்கு. ஆனா 1999ல பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 90 நாளைக்கு இந்த போர் வந்து நீடிச்சது. இந்தியா கடைசியா பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை அடிச்சு ஓட விட்டாங்க. அந்நிய நாள் தான் 26 July 1999, கரெக்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள். இன்னைக்கு இந்தியாவை இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ நம்ம இந்தியா பாகிஸ்தான் வந்தாலுமே என்னைக்குமே வந்து நமக்கு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த மாதிரியான பிரச்சனை அதுன்றது நம்ம யோசிக்கணும். 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு போயிட்டு பிரிட்டிஷர்ஸ் ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லப்படுற இன்னைக்கு இருக்க பங்களாதேஷையும் இன்னைக்கு இருக்க பாகிஸ்தானையும் பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாளே நமக்கு பிரச்சனை இருந்தது, எங்களுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேணும் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது. 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. அதாவது நம்ம சண்டை போட்டு பங்களாதேஷ்ன்ற ஒரு கண்ட்ரியை ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் பிரிச்சு பங்களாதேஷ்ன்ற ஒரு கண்ட்ரியை பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். ஓகேவா? இதுல வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து நட்பா அந்த மாதிரி எனக்கு இல்லை. அதே டைம்ல வந்து இந்த பிரச்சனைகள்லாம் முடியும் போது இந்திரா காந்தி டைம்ல வந்து நிறைய ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் அடிச்சுக்க வேணாம், நம்ம வந்து ஒன்னா நட்பா இருப்போம், நட்பு நாடா இருப்போம் நிறைய போட்டிருந்தாலுமே போக போக அது வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. 1998ல இந்தியா வந்து போக்ரான்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நியூக்ளியர் வெப்பன் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதை ஒரு ஃபுல் வீடியோ கூட இங்க போட்டிருக்கேன், கார்ல கூட கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியாவும் நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்க கண்ட்ரியா மாறினாங்க. அதே டைம்ல பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா வச்சுக்கிட்டாங்களா நம்மளும் வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய கடன் எல்லாம் வாங்கி நிறைய காசு எல்லாம் வாங்கி 1998ல இந்தியா நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் அவங்க ஊர்ல இருந்து ஒரு மலையில வச்சு வெடிச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஓகேவா? இப்ப ரெண்டு கண்ட்ரி கிட்டயுமே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. உலகமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தது, ரெண்டு பேருமே நியூக்ளியர் வெப்பன் இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நட்பு நாடெல்லாம் கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன சொன்னாலுமே அவங்க ரெண்டு பேரும் நட்பு நாடா இல்லை, நிறைய பேருக்கு காஷ்மீரை பிடிக்கணும்னு பாகிஸ்தான் காட்டுக்கே தோணுது. அப்படின்னும் போது ஒரு போர் வந்துச்சுன்னா இது நியூக்ளியர் வாரா இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா உலக நாடுகளும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அந்த டைம்ல பிப்ரவரி டைம்ல 1999 பிப்ரவரியில அடல் பிஹாரி வாஜ்பாய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் வந்து பஸ்லயே வந்து இங்கேருந்து கிளம்பி டெல்லியில இருந்து லாகூருக்கு போயிட்டு பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃபும் சேர்ந்து லாகூர் அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாங்க. நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சண்டைகள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நல்லா சைன் எல்லாம் போட்டுட்டு நம்ம நட்பு நாடாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயமான விஷயங்களுக்குலாம் அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்க. வந்து 3 மாசத்துல மேத்ரி பட்டாலக்னு சொல்லப்படுற ரீஜியன்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தாஷின்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர், அவரோட ஒரு யாக் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படி தேடி எல்லா இடத்தையும் அலைஞ்சுகிட்டு இருக்காரு, பைனாக்குலர் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல ஒரு பல பேர் நின்றுகிட்டு கல்லை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பங்கர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து தெரியுது. இந்த தாஷிக்கு பார்த்த வேகத்துக்கு இது நம்ம ஆட்களா இருக்க முடியாது, பார்க்க இந்தியன் மாதிரி தெரியல, இது பாகிஸ்தானியா இருக்கல, ஏன்னா பாகிஸ்தான் மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நோட்டீஸ் பண்ண இவர் என்ன பண்றாருன்னா, டக்குன்னு கலவி வந்து கீழே நம்ம ஆர்மி சோல்ஜர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. மேல நான் பார்த்தேன், இது அன்யூஷுவலா இருந்துகிட்டு இருக்கு, அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா வந்து நம்ம ஆட்கள் மாதிரி தெரியல, அவங்க பாக்குறதுக்கு இந்தியன் சோல்ஜர் மாதிரி தெரியல அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. நமக்கு 2 நாளைக்கு தெரியாது உண்மையால இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து காஷ்மீர்ல வந்து ஊடுருவி இருக்காங்கன்றது தெரியாது. May 5 வந்து நம்மளோட 5 சோல்ஜர்ஸ் வந்து இவர் சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. போற 5 பேரையும் அந்த பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் பிடிச்சு வச்சுக்கிட்டு கொலை பண்ணி பாடிஸ தூக்கி மலையிலேருந்து தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட ஆர்மிக்கு தெரியுது நம்மளோட இடத்த பாகிஸ்தான் சோல்ஜர் நிறைய பேர் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத. அப்ப பாகிஸ்தான் சோல்ஜர் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கார்கில்ல இருந்து ஸ்ரீநகர்ல இருந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா காஷ்மீரை வந்து லடாக்ல இருந்து தனியா பிரிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் கிட்ட கண்ட்ரோல் கொண்டு போயிடலாம், எல்லா சப்ளையும் கட் பண்ணிட்டு யாருமே இங்க இல்லாத போது பாகிஸ்தான் கிட்ட நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்றத பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நுழைஞ்சிருக்காங்க அப்படின்றத இந்தியன் ஆர்மிக்கு தெரியுது. அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா சோல்ஜர்ஸையும் இந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க, அவங்க எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆபரேஷன் விஜய் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. ஆபரேஷன் விஜய் அப்படின்னா விஜய்ன்றது வெற்றி அப்படின்னு அர்த்தம், ஆபரேஷன் வெற்றி, நம்ம ஜெயிக்க போற ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அடல் பிஹாரி வாஜ்பாய் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு.
அவங்க வந்து டக்குனு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அப்புறமா எல்லா ஆர்மி சோல்ஜர்ஸுமே லடாக் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து பார்த்தா எல்லாருமே மேல இருக்கிறாங்க. அதாவது இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்லாம் போனா -40°C போகுமா, அவ்வளோ அளவுக்கு கோல்டா இருக்கிற ஒரு சில்லான ஒரு கிளைமேட் தாங்க அந்த இடத்துல, ஓகேவா. அப்படின்னும் போது எல்லாரும் சோல்ஜர்ஸ் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, என்ன மேல இருந்துருக்குன்னு பார்த்தபோது இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாருமே மலை மேல வந்து உட்காந்துருக்காங்க. டோட்டலிங் அப்படின்னு சொல்ல வர ஒரு மவுண்டன் இருக்கு, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல ஃபீட் மேல இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் பங்கர் போட்டு அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் கீழேந்து போறதுக்கு வந்து நம்ம கீழேந்து மேல போனோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேலேந்து குண்டு போடுறதா இருக்கட்டும், மேலேந்து சுடுறதா இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல மேல அந்த ஆல்டிடியூட்ல உட்காந்துருக்காங்க. கீழேந்து யாராவது வராங்களோ பார்த்து சுட்டு கொள்ள முடியும். அந்த மாதிரி இடத்துல வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க மலை மேல, மலைகள்ல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் இது கீழேந்து மேல போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கீழேந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த ஒரு மிஷின். இப்ப இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் மேல போகணும், ஆனா எப்படி போறது பார்த்துதான் சுட்டுக்கிட்டு இருக்காங்களே. நம்ம நைட் டைம்ல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த மலையை ஏறுறதுக்கே கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நைட் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, 3 நாளைக்கு வந்து யார்கிட்டயுமே சாப்பாடு இல்லையா. இங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு இந்த மவுண்டைன்ல ஏறி போகணும், ஓகேவா. ஏறி போயிட்டு மேல இருக்க பங்கர்ல இருக்க இந்த பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிக்கணும். போறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகல, ஏன்னா சாப்பாடு வந்து ரேஷன்லாம் சேர்த்து ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். அதை எடுத்துட்டு போறதுக்கு கன்ஸோட புல்லட்டை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் எடுத்துட்டு போகாம கன்னோட அந்த புல்லட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை வந்து கேரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க நைட் டைம்ல. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பெரிய சண்டையை போட்டு நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்து போய் அந்த பங்கர்ல இருக்க இடத்த வந்து கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா 3 நாள் கழிச்சு கேப்சர் பண்றாங்க. அந்த இடத்துல இருந்த அவங்க பாகிஸ்தான் சோல்ஜர் வச்சிருந்த சாப்பாடுலாம் அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. செய்தி வந்து உலகம் ஃபுல்லா பரவாயிருந்துச்சிருச்சு, எல்லாருமே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. போர் நடக்குமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடச்சிட்டு இருந்தோம், நடந்துருச்சு. ரெண்டுமே நியூக்ளியர் பவர் வச்சிருக்க கண்ட்ரி, நியூக்ளியர் வெப்பன் ரெண்டு பேர்ட்டுமே இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆனா யாரு மேல தப்புன்னு யாராலையுமே சொல்ல முடியல. இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம இப்ப வந்து நீங்க இந்தியனாவும் பாகிஸ்தானா இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டா, நான் இந்தியனுங்க, நான் இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்றேன், நான் பாகிஸ்தானுங்க, பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து உட்காந்துக்கிட்டு ஒரு சம்பவத்தை பாக்குறவனுக்கு இந்தியா தப்பா பாகிஸ்தான் தப்பான்னு தோணும் போது எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அதே மாதிரி நீங்களும் நானும் இஸ்ரேல் தப்பா இல்ல பாலஸ்தீன் தப்பான்னு பார்த்தா இஸ்ரேல் தாங்க தப்பு, ஏன்னா ஆபரேஷன் பண்றாங்க பாருங்க, அத்தனை பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க, அத்தனை குழந்தைங்க இறந்து போயிட்டு இருக்காங்க, இப்படி பண்றாங்களே இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து உட்காந்து பாக்குற ஆட்களுக்கு வந்து இந்த சிம்பத்தி இருக்கும், அவன் தான் அவன் இடம்ப்பா, அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது மாதிரிதான் இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்போது வெளிநாட்டுல இருந்து தோணுச்சு. எப்படின்னா LOC ஒண்ணு இருக்கும், அதாவது லைன் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு லைன் இருக்கும்ல, ஒரு பார்டர் லைன் இருக்கும்ல, அதை தாண்டி இந்தியா போய் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல. அன்னைக்கு இருந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த ஆர்மிலாம் சொல்லியிருக்காங்க நம்ம உள்ள போய் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆர்மி அப்படின்னும் போது, வேணாம் நமக்கு உள்ள போய் போர் பண்றது கிடையாது, நம்ம இங்க நம்ம இடத்த புடிச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த சோல்ஜர்ஸ், அவங்கள திருப்பி அடிச்சு துரத்தணும் அவங்க நாட்டுக்கே, நம்மளோட இடத்த திருப்பி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டரோட மோட்டிவா இருந்திருக்கு. அதனால எல்ஓசி லைனை தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து உலக நாடுகள் மத்தியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா வந்து தப்பு பண்ணலங்க, அவங்க தாங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்க தாங்க உள்ள வந்திருக்காங்க, அதாவது இந்தியா அவங்க நாட்டுல இருக்க இடத்த வந்து பிடிச்சவங்களை வந்து துரத்துடும் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இந்தியா மேல வந்து பல நாடுகளுக்கு வந்து ஒரு இது வந்துருச்சு. ஸோ இந்தியா பண்றது ரைட்டு, பாகிஸ்தான் பண்றது தப்புன்னு சொல்லி அமெரிக்கால இருந்து ரஷ்யால இருந்து எல்லா கண்ட்ரியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க உலக நாடுகள்லாம், ஒழுங்கா நீங்க வந்து உங்க ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் லடாக்ல இருந்து எடுத்து வந்துருங்க, கார்கில் இருந்து எடுத்து வந்துருக்கேன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது, இது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கே தெரியாது இந்த சம்பவம். ஏங்க நான் எதுவும் அனுப்பலையேங்க, நாங்க எந்த சோல்ஜர் அனுப்பலையேன்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது முஸ்ரஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்மி ஜெனரல் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் தான் அந்த ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்றவர், அவருக்கு இந்த ஐடியா இருந்திருக்கு ரொம்ப நாள் நம்ம பண்ணணும்னு சொல்லி, அவர் ஆட்கள் அனுப்பி இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. அதுக்கப்புறமா வந்து பிரைம் மினிஸ்டரே தெரியாது இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 90 நாளைக்கு இது நீடிச்சதுங்க, 90 நாளைக்கு இந்த போர் நீடிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட நம்ம வந்து ஏறி போகி ஒரு ஒரு இடமா வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் அடிச்சு திருப்பி துரத்துறதா இருக்கட்டும், சில பேர் கொலை பண்றதா இருக்கட்டும், இந்த பாகிஸ்தான்ல வர சப்ளை எல்லாம் பிடிச்சி போயிட்டு நம்ம சோல்ஜர் வந்து நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஒரு மாறு வேஷத்துல அவங்க வந்து ஷெப்பர்ட் மாதிரி, அதாவது வந்து ஆடு மேய்க்கிறவங்கள மாதிரியே வந்து இந்தியாக்குள்ள ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்படிதான் வந்து உள்ள வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு சப்ளை போயிட்டு இருக்கும்ல, பாகிஸ்தான்ல இருந்து வந்திருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுதுல, அவங்களுக்கு மேல போயிட்டு இருக்க சப்ளைவே இந்தியன் கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க. அப்படியே கேப்சர் பண்ணி பிடிச்சிடுறாங்க. மேல இருந்து ஃபிளைட்ல இருந்து அவங்க அட்டாக் பண்றதா இருக்கட்டும், ஃபிளைட்ல வந்து இவங்க திருப்பி பாகிஸ்தான் சோல்ஜர் அட்டாக் பண்றதா இருக்கட்டும், நிறைய ஃபிளைட் மெடிக்கிறதா இருக்கட்டும், கீழே கிரவுண்ட்ல இருந்து அந்த மலைக்கு வந்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்குது.
கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடமா பிடிச்சி கடைசியா பட்டாலிக் அப்படின்னு சொல்ல போற ஒரு ஏரியா ஒன்று இருந்துச்சு, அதுலதான் கடைசி பாகிஸ்தான் ஆர்மி வந்து இருந்துச்சு. அந்த இடத்தையும் நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் போய் பிடிக்கிறாங்க, கேப்சர் பண்ணி அந்த இடத்துல இந்தியாவோட பிளாக் வந்து ஏத்துறாங்க. அடுத்து ஜூலை 14 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாரு, கார்கில் வார்ல இந்தியா ஜெயிச்சிருச்சு, ஆபரேஷன் விஜய் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்றாரு. கிட்டத்தட்ட இந்த போர் முடியும் போது 530 பேர் இறந்து போயிருந்தாங்க, 1500 பேருக்கு மேல வந்து இன்ஜூர்ட் ஆயிருந்தாங்க நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ். அத்தனை பேர் வந்து உயிரை கொடுத்து தான் நாட்டுக்காக போராடணும், நான் நாட்டில் இருக்க பிடிச்சி வச்சிருக்க இடத்துக்காக நான் இது பண்ணணும்னு சொல்லி 1999 கார்கில் போர் நடந்துச்சு. என்னதான் ஜூலை 14 வந்து நம்ம வந்து அபிஷியலா ஜெயிச்சிட்டோம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம்னு சொன்னாலே நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன நாட்டுலாம் பதுகி இருப்பாங்கல்ல பாகிஸ்தான் வந்தவங்க, அவங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும்னு சொல்லி எல்லாம் வந்து இது பண்ணி இருக்க அந்த உள்ள வந்து நிறைய பாம்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த டைம்ல பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் போற வழியில பாம்பு வந்து வச்சுட்டு போயிருவாங்க இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் போகும்போது வெடிக்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஜூலை 26 ஆயிடுச்சு. கரெக்டா அன்னைக்கு ஜூலை 26 அபிஷியலா கார்கில் விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நம்ம வந்து கார்கில் போற வந்து ஜெயிச்ச நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அது இன்னைக்கு கரெக்டா 25 வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. ஸோ நம்ம சொல்லுவோம்ல பாகிஸ்தான்ல வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் தான் வந்து அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நமக்கு வந்து ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இந்தியன் சொன்னார் தெரியுமா, அவரே ஒரு முஸ்லீம், அவர் அங்கேருந்து வந்து அவர் வந்து பாகிஸ்தான் பார்க்கல, யானாடு இந்தியான்னு பார்த்தாங்க. மதன்றது வந்து எந்த சைட்ல நிக்கிறான்றது தாங்க. இப்ப நான் வந்து ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு நான் வந்து இந்தியால இருந்தா நான் இந்தியன் தான் சொல்லுவேன், பாகிஸ்தானே சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல உயிரை விட்டு 1500 பேருக்கு மேல காலையும் கையையும் இறந்து இந்த சம்பவம் நடந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் வந்திருக்கு. நானும் இதை பண்ணணும் நினைச்சேன், நானும் உங்ககிட்ட தெரியாத ஆட்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடு இருந்து பாக்குறேன். ஜெய்ஹிந்த்.